வணக்கம் சார். எனக்கு நான் எப்படி அறிமுகம் அந்த கிளாஸ்க்குள்ள வந்தேன் அப்படின்னா, என் கணவர் மூலியமா தான். அவங்க யூடியூப்ல பார்த்து அவங்க ஒரு பிரச்சனைக்காக சம்பத் சார் கிட்ட போன் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தாங்க. அவங்க சொன்னதுனால பலன் வந்து கரெக்டா இருக்கு, அதை வந்து ஃபுல்லா என்ன தெரிஞ்சுக்க முடியல, அதனால நீ படி, அவங்க பிசினஸ்ல இருக்கனால பார்க்க முடியாதுன்னு என்ன இது பண்ணி கத்துக்க சொன்னாங்க சார். அதனால நான் கத்துக்கிறேன் சார். இப்போ நான் பலன் பார்க்கும்போது அது கரெக்டா இருக்குங்க சார், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து சாரை பத்தியே சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு 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 மாதிரி இருந்தா கூட சாரோட குரல் கேட்டது அப்படின்னாவே டக்குன்னு அப்படியே ஒரு விழிப்பு வந்த மாதிரி இருக்கும் சார். அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒரு ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட ஏதாவது ஒரு கருத்து, நிறைய கருத்துக்கள் அதுல இருக்கு. அதனால சார் பேசுறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கிளாஸ் முடிஞ்சு சார் எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிகிற வரையில நான் கிளாஸ் கட் பண்ணாம எல்லாமே பார்ப்பேன். அடுத்து நான் பார்த்தது யாருக்கு ஜாதக பார்த்த அனுபவம்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க மூலியமா தான் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு மீன லக்கணம் போயிட்டு இருக்கு சார். பூரட்டாதி முடிஞ்சு இப்ப உத்தரட்டாதியில இருக்கிற ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கனால அவங்க வந்து இது மாதிரி என் ஒய்ஃப் ஜாதக ஆய்வு பண்றாங்க, நீங்க வேணா கூடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பார்த்தேன் சார், அவங்களுக்கு மீன லக்கணனால இப்ப தொழில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து, சரி என்னால பண்ண முடியாது, நீ பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் அதை கேட்க மாட்டாங்க. அதனால இது எல்லாமே நான் சொன்னேன் சார், சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா, சாஃப்ட்வேர்ல எங்க என்னோட பிரச்சனையை பத்தி பார்த்தோம்னா, எங்க வீட்டுக்கார் வந்து இது மிதுன லக்னம் போயிட்டு இருக்கப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க சார். அது வந்து வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, இன்னும் கொடுக்காமலே இருக்கு. நாங்க அந்த சாஃப்ட்வேர்ல போட்டு 10 ரிவ்யூ பின்னாடி ரிவ்யூ பண்ணி பார்த்தோம், பார்த்தப்போ அது கரெக்டா இருக்குதுங்க சார். சாஃப்ட்வேர்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, அதனால அது சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சார். அவ்வளவுதான் சார், நன்றிங்க சார். கோவம் அதிகமா வருங்க சார் எப்பவுமே, நான் டக்குன்னு வார்த்தை விட்டுருவேன். ஆனா கிளாஸ் என்னைக்கு ஜாயின், எல்லாரும் சொல்றாங்க கர்மா கிளாஸ்க்கு அப்புறம் தான் அப்படின்னு, எனக்கு அப்படிலாம் இல்ல சார். நான் என்னைக்கு அப்ப ஜாயின் பண்ணனும், அன்னையில இருந்தே என்னோட கேரக்டர்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் நான் நான்வெஜ் சாப்பிடறத விட்டுட்டேன். நாங்க மேக்சிமம் இப்ப சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் சார் சொன்னதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே அதை பத்தி நினைப்பே இல்லைங்க சார். நாங்க நான்வெஜ் சாப்பிடறதே இல்லை, நானும் என் ஹஸ்பண்டும். அப்புறம் கோவம் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு வந்த உடனேயே ஜாயின் பண்ண உடனே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இது வந்து வெறும் வார்த்தையா சொல்லல சார், உண்மையா உணர்வுபூர்வமா உணர்த்து தான் சார் நான் சொல்றேன். என்னோட பசங்க மேல கூட எனக்கு கோவமே அடிச்சிருவேன் முன்னெல்லாம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சேட்டை பண்ணாலும் எங்களுக்கு அடிக்கவே தோண மாட்டேங்குதுங்க சார். அந்த உண்மையிலுமே அந்த கோவம் எல்லாம் மாறிடுச்சு.